இப்போ நாம குங் பாவ் சிக்கன் அப்படிங்கறத பண்ணலாங்க. இது ஒரு சைனீஸ் டிஷ்ங்க. சிக்கன் ஸ்டாக் வாட்டர்ல சோயா சாஸ் ஊத்திக்கோங்க, பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க, கொஞ்சம் வினிகரும் ஊத்திக்கோங்க. சிறிதளவு அஜினமோட்டோ போடுறதுனால தப்பில்லைங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பழுத்த மிளகாய் இருக்குல்ல, அதை அங்கே போடணும். அது நம்மக்கிட்ட இல்லாதனால பச்சை மிளகாயை போடுறோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துடலாமா? உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சில்லி கார்லிக் சாஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததா சிக்கனை நல்லா ஊற வைக்கணுங்க. சிக்கனை இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸா இருக்கணுங்க. இதுலேயும் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு முட்டையை உடைச்சு அதில் பாதியை ஊற்றிக்கோங்க போதும். தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதங்க சோள மாவு, அதையும் சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுல. இதை அப்படியே 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு பொறிச்சு எடுக்கணுங்க. முக்கால் பாகம் வெந்தால் போதுங்க. ஃபுல்லாக வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க. முக்கால் பாகம் பொறிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். மறந்துடாதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க சிக்கன் எடுக்கணும். அப்போ தாங்க எண்ணெய் தங்காது. அடுத்ததாக ஃப்ரை பேனில் எண்ணெயை சூடானதும் காஞ்ச மிளகாவை பிச்சு போடுங்க. காஞ்ச மிளகாவோட சிகப்பு கலர் எண்ணெயில் கலக்கிற வரைக்கும் வதக்கணுங்க. இப்போ பொடிசன் நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது கூட பொடிசன் நறுக்கின இஞ்சியையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. மிளகு போட மறந்துட்டோங்க. முழு மிளகுங்க, அதுவும் போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. குடமிளகாயும் இதே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கலாங்க. இது பச்சை கலர் குடமிளகாங்க. இது மஞ்சள் கலர் குடமிளகாங்க. இது சிகப்பு கலர் குடமிளகா. அப்படி இல்லைன்னா இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதுங்க. இப்போ கேரட் போட்டுக்கோங்க. இது பேபி கார்னுங்க. இது மஷ்ரூம்ஸு. இது செல்லிங்க. செல்லி எல்லா வீட்லேயும் இருக்காது, இல்லைனாலும் பரவாயில்லைங்க. கடைசியாக வெங்காயத்தாழை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வதக்கணுங்க. அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் ஸ்டாக் கலவை, அதை இப்போ ஊற்றிக்கிறோம். லேசாக கொதி வர வரைக்கும் வேக விட்டுறோங்க. அதிகமாக கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க. அதிகமாக கொதிக்க விட்டிங்கன்னா காய்கறிகளோட சுவை மாறி போயிடுங்க. ஆ போதுங்க, இதுதாங்க சரியான பதம். இப்போ நாம் சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கனை போட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடணுங்க. ஏன்னா நம்ம முக்கால் பாகம் தாங்க சிக்கனை பொறிச்சு எடுத்துருக்கோம். மீதி கால் பாகம் இதில் தாங்க வேகணும்.
இது வறுத்த முழு வேர்க்கடலையை போடுறோங்க. முழு வேர்க்கடலையை போடுறதுனால நல்லா கரகரப்பாக இருக்குங்க, அதோட சுவை தனியாக இருக்குங்க. இந்த சிக்கனை வேர்க்கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்கலாமா? உப்பு சரியாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா சோளை மாவை கரைச்சி லேசாக ஊற்றிக்கலாங்க. ஆனால் இந்த சிக்கனை ரொம்ப திக்காக ஆக்கிடக்கூடாதுங்க. சோளை மாவை கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க, இல்லைன்னா ரொம்ப கட்டியாயிடும். கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. சிக்கனை இறக்கிறதுக்கு முன்னால் கடைசியாக வெங்காயத்தாழை மேலே தூவி விட்டுருங்க. இப்போ உங்கள் குங் பாவ் சிக்கன் ரெடிங்க. பசியாக வந்தவங்க சாப்பிட்ட குஷியாக போவாங்க.